பிரைஸ் தி லார்ட். 46வது நாளில் ஆண்டவர் நமக்கு ஏசையா 61:2-3-4 அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழி வாங்குகிற தேவனாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிப்பவராகவும், சியோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்கிறாராம், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை கொடுக்கிறாராம், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை தர்றாராம், அதுக்கப்புறம் நலிவுற்ற நெஞ்சங்களுக்கு புகழ் என்ற ஆடை அவர் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அது மட்டுமல்லாம நேர்மையின் தேவதாறு மரங்கள் மாச்சியுறும் தேவனே அவர் என்னச்சு வாராம், நட்டி வைப்பாராம். நெடுங்காலமாக இடிந்து கிடந்த கட்டிடங்களை அவர் எழுப்புவாராம். முற்காலத்தில் பாழாய் கிடந்தவற்றை நிலை நிறுத்துவாராம். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகரங்களை சீராக்குவார். இந்த வாக்கு தத்துவத்தின் படியாக உங்கள் அலங்கங்களில் இடிந்து கிடக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில் அழுகையா, அது ஆனந்த தைலமாகவும் அந்த சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையையும் நேர்மையின் தேவதாறு மரங்களும் புகழ்ச்சி என்ற ஆடையை உங்கள் நலிவுற்ற நெஞ்சத்துக்கு அவர் வழங்குவாராம். ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இறக்கம் உள்ள நல்ல தகப்பனை, ஆண்டவரே, அப்போ அந்த 46 நாள் அலங்கங்களை கட்டுறதுக்காய் நாங்கள் இருக்கிறையா, அழுது ஒரே காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு மாற்றமும் வரலன்னு நினச்ச போது நீங்கள் கொடுத்த அந்த ஆறுதலின் வசனத்துக்காக நன்றி அப்பா. புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியை தரீங்க, எங்களுடைய நலிவுற்ற நெஞ்சத்துக்கு நீங்கள் புகழை சூட்டுறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை சூட்டுறீங்கப்பா. தேவதாறு மரங்கள் எங்க மேல நடப்பட்ட வச்சிருக்கீங்கப்பா. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே இவைகள் என் வாழ்க்கை நீடித்திருக்க நீ செய்த அருளும் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன்.